Hello friends, welcome. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை வச்சு எப்படி ஒயிட் ஹேரை பிளாக் ஹேரை மாத்திரம்தான் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஹேர் வந்து என்னுடைய ஹேர் தான். ஆல்மோஸ்ட் 90% மேலே ஒயிட் ஹேராக தான் இருந்துச்சு. அதை வந்து ஆஃப்டர் இந்த டை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் நேச்சுரல் பிளாக் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் டார்க் பிளாக்கு இல்லை ஹேர் டை அடித்த மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்மளுடைய ஹேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இது என்னுடைய ஹேரில் போட்டு 100% ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் பப்ளிஷ் பண்ணுறேன். சரி, ரொம்ப பில்டப் பண்ணாமல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கிண்ணத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட் டீ வேணால் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு வடிகட்டி கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. நமக்கு அது 2வது ஸ்டேஜில் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துங்க. பவுலில் 100 கிராம் வந்து மெகந்தி பவுடர் எடுத்துங்க. 1 டேபிள்ஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் எடுத்துங்க. 1 டேபிள்ஸ்பூன் அலோவேரா பவுடர் இல்லைனா வந்து அலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் எடுத்துங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி எடுத்துங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ட்ரை மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா அப்படியே வெறும்னே ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த டீ தண்ணியை எடுத்து இதில் ஸ்லோவாக ஊற்றுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த டீ தண்ணி வந்து ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் சில்லுன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக கலக்குங்க. கலக்கிட்டே வாங்க. அப்படியே ஒரு பேஸ்ட் ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா கலக்குங்க. மிச்சம் இருந்த டீ தூளை டீ தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுங்க. நமக்கு முன்னாடி தேவைப்படும். ஸோ இதை மூடி ஒரு 2-3 to 4 hours அப்படியே இடலாம் வச்சுங்க. அடுத்ததாக என்ன பண்ணுங்கள், நம்ம தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வருவோம். ஷாம்பு இல்லை ஷீக்கா பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயோடு வச்சு ட்ரை பண்ணேன், சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் மினிமம் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ அந்த மிச்சம் இருக்க டீ தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். தலையில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கையில் ஒரு சின்ன க்ளவுஸ் மாதிரி போட்டுங்க. அதர்வைஸ் என்ன ஆகுனா அந்த கலர்லாம் நம்ம கையில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ பெட்டர் வந்து கையில் ஒரு சின்ன க்ளவுஸோ அதே மாதிரி ஒரு பழைய டிஷர்ட்டோ இல்லை பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா 1-2 சிந்திச்சினாலும் உங்களுக்கு அது பிரச்சனை வராது. ஸோ நல்லா வந்து வேர் வரைக்கும் நல்லா போடுங்க. தலைமுடியோட வேர் வரைக்கும் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அப்ளை பண்ண சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா பேக் சைடில் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு என் ஒய்ஃப் அப்ளை பண்ணி விட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா வேர் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன கவர் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் தலையை. ஏன்னா இது ஈரம் வந்து காயக்கூடாது. ஈரம் காயமாக ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கான ஒரு பிளாஸ்டிக் கவர் விற்குது, அந்த கவர் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதாக ஒரு ஷவர் கேப் இருந்தால் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு டவல் ஏதாச்சும் காட்டன் துணி ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணி வச்சுங்க. கவர் பண்ணிட்டு இது மினிமம் வந்து ஒரு 3-4 hours வந்து நம்ம தலையில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நல்லா ரிசல்ட் வரும். ஸோ நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதே வந்து சில பேர் கோல்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு கோல்டு ஆகிடும். ஏன்னா மருதாணி பொடி வந்து பாடிக்கு ரொம்ப கூல் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்ளை பண்ணுறவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுற பிறகு நல்லா கவர் பண்ணியாச்சு. ஸோ வீட்டிலேருந்து ஒரு ஜென்ரல் கவர் வச்சு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஐடியெல்லாம் விட்டேன் ஒரு 3-4 hours. ஸோ தட் காயாமல் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் எனக்கு 4 hours முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு ஷாம்பு இல்லை ஷீக்கா எதுவும் போடாதீங்க, வெறும் ப்ளைன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், இதனுடைய தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தெரியும். அடுத்து நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப் போவோம். செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே பண்ணலாம், அப்படின்னா வித்தின் 1 or 2 days இந்த ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இண்டிகா பவுடர் எடுத்துங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அலோவேரா பவுடர் இல்லை ஜெல் எடுத்துங்க. ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துங்க. சால்ட் எடுத்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா அப்படியே வெறுமனே மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ப்ளெயின் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ப்ளெயின் வாட்டர் வந்து ஒரு இதமான சூடு இருக்கட்டும், இதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஐடலாக வச்சுருங்க. 10-15 நிமிஷம் ஐடலாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். அது வச்சுட்டு மூடி வச்சுருவோம். 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ண வரங்க வரங்க இதனுடைய கலர் லைட்டாக இண்டிகோ கலர் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். க்ளவுஸ் போட்டு நல்லா
முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா பேஸ்ட்டு அப்ளை பண்ணி விடுங்க. அடுத்து அப்ளை பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 hours. நான் இப்போ வந்து ஷவர் கேப் போட்டுட்டு ஒரு 2 hours போட்டு கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அதனோட ஈரம் காயாமல் இருக்கும். ஈரம் காயாமல் விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 hours ஆகட்டும். 2 hours ஆன பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கலரே ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஸோ அடுத்து வாஷ் பண்ணியாச்சு. வெறும் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள், நீங்களே பாருங்கள் என்னுடைய ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வேணா ஒரு 2 to 3 days அப்புறம் நீங்கள் ஷாம்பூ ஸ்டிக்காக போட்டு நீங்கள் தலை கழுவிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து எடுத்த வீடியோ. ஸோ இதனுடைய கலர் எதுவும் பெருசாக மாறல. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்பவும் நம்பிக்கையாக இருக்குது. நீங்களும் உங்கள் தலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.